பாருக்குள்ளே நல்ல நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு இந்த நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு வீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரங்கள்டு சாரத்திலே மிகு சாத்திரங்கள்டு தருவதிலே உயர் நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு நன்மையிலே உடல் வன்மையிலே செல்வ பன்மையிலே மரத்தன்மையிலே நன்மையிலே உடல் வன்மையிலே செல்வ பன்மையிலே மரத்தன்மையிலே பொன்மையில் ஒத்திடும் மாதர்தம் கற்பில் பொன்மையில் ஒத்திடும் மாதர்தம் கற்பில் புகழினிலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு இந்த நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு பண்மையிலே உளத்துண்மையிலே மனத்தன்மையிலே மதிநுண்மையிலே பண்மையிலே உளத்துண்மையிலே மனத்தன்மையிலே மதிநுண்மையிலே உண்மையிலே தவறாத புலவர்கள் உண்மையிலே தவறாத புலவர்கள் உணர்வினிலே உயர் நாடு பாரத நாடு இந்த நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு இந்த நாடு எங்கள் நாடு பாரத நாடு ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த இருண்ட காலம் இந்தியன் என்றால் கூலி வேலை செய்யும் அனாதை என்று உலகத்தார் எண்ணத் தொடங்கிய காலம் அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் மண்டிக் கிடந்த அந்த துயர நாட்களிலே உயிரை துச்சமென எண்ணி எழுந்தனர் விடுதலை சிங்கங்கள் மேற்கே மராட்டிய மாநிலத்தில் பாலகங்காதர திலக் வ.உ. சிதம்பரம் பிள்ளை புதியதொரு வீர சரித்திரத்தை உண்டாக்கி விடுதலை வேள்விக்கு தம்மையே அர்ப்பணித்துக் கொண்டார் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பம் திருநெல்வேலி சீமையிலே வீரம் விளைத்த பஞ்சாலம் குறிச்சிக்கு அருகே உலக நாயகி திருக்கோயில் ஓட்டப்பில் ஜெயம் நிச்சயம் கவலைப்படாதீங்க இல்லையா பாருங்க வக்கீல் ஐயா அந்த மாரசாமி இருக்காங்களா அவன் நிலத்தை கொடுத்துறேன்னு வாக்கு கொடுத்து எங்க வெள்ளக்கார முதலாளி கிட்ட பணம் வாங்கிட்டு போனான் இப்ப என்னடா பார்த்து தவறு பேசுதான் பணத்தை பெரிசா நினைக்கிற மனுஷன் நாணயத்தையே மறந்துடுறான் அவன் வார்த்தையை நம்பி அந்த இடத்துல ஒரு பெரிய மில்லு கட்ட ஆயிரக்கணக்கா பணத்தையும் செலவழிச்சிட்டாருங்க எங்க முதலாளி கவலைப்படாதே செல்லையா இந்த உலகநாதம் பிள்ளை எந்த கேசையும் லேசா எடுத்துக்க மாட்டான் எடுத்துக்கிட்டா ஜெயிக்காம விடமாட்டான் ஆமா அதோட பாருங்க ஐயா அந்த பாலசாமி பையன் எதிர்வழக்கார வேலை ஏற்பாடு செய்யறானா என்ன எதிர்வழக்கா ஆமா இந்த புலிக்கு முன்ன எந்த பூனை வந்து நிக்க போகுதுன்னு பாக்குறேன் கொஞ்சம் பெரிய மனுஷனுங்க ஐயா கட்டாயம் என்ன நாலு நாள்ல பணத்தை கொண்டாந்து கொடுத்துறேன் இன்னைக்கு வாய்தா போட்டிருக்காங்க பேசுறது ஏப்பா மாரசாமி துரைதான் ஆயிரக்கணக்கில் பணம் தரேன்னு சொல்றதாக ஏஜெண்டையா சொல்றாரு பேசாம பணத்தை வாங்கிட்டு நிலத்தை கொடுத்துறேன் ஐயோ அது எப்படிங்க ஐயா முடியும் பரம்பரை சொத்துன்னு எனக்கு இருக்கிறது இது ஒண்ணுதானுங்க சமரசத்துக்கு இஷ்டம் இல்ல சண்டை போடுறதுக்கும் பணம் கிடையாது நல்ல ஆளப்பானி ஐயா நீங்களாவது இந்த கேஸ் எடுத்துக்கங்க ஐயா கேஸ் எடுத்துக்கலாம்ப்பா ஆனா அதுல ஒரு பாயிண்ட் என்னங்க உன்னை எதிர்த்து வழக்கு போட்டிருக்கிறது ஒரு வெள்ளக்கார ஆமாங்க அது ரெண்டாவது பாயிண்ட் உலகநாதம் பிள்ளை ஊருக்கே பெரிய வக்கீல் மூணாவது பாயிண்ட் என் பசங்கள் எல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகஸ்தங்க நாலாவது பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு மாரசாமி இவங்க யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க நீங்கன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு வா சொல்றேன் அட வாப்பா சொல்றேன் யுவர் ஆனர்
கட்சிக்காரருக்கு நிலத்தை விற்பதாக விலை பேசிவிட்ட இந்த மாடசாமி இன்று சொன்னபடி நடக்காமல் ஏமாற்ற பார்க்கிறார். அவர் வார்த்தையை நம்பி என் கட்சிக்காரர் அந்த நிலத்தில் பல ஆயிரம் செலவு செய்து கட்டடங்களை கட்ட ஏற்பாடு செய்து விட்டார். ஒப்புக்கொண்டபடி மாடசாமி தன் நிலத்தை என் கட்சிக்காரருக்கு விற்க வேண்டும். அல்லது என் கட்சிக்காரர் இதுவரை செலவழித்த பணத்தை திருப்பி தர வேண்டும். மாடசாமி, உனக்கு வக்கீல் யாரும் இல்லையா? இல்லை, இதோ நான் இருக்கிறேன். நீதிபதி அவர்களே, அனுமதி வேண்டுகிறேன். மிஸ்டர் சிதம்பரம், நீங்களா? எஸ் யுவர் ஹானர். எதிரே நிற்பது தந்தை என்று தெரிந்தும் தர்மத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன். ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். இதோ என்னுடைய வக்காலம். அனுமதிக்கிறேன். நன்றி. யுவர் ஹானர், சட்டம் பணம் படைத்தோர்க்கும் அல்ல, சமுதாயத்திலே மிக தாழ்ந்த நிலையில் இருப்போருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை படித்தவர்கள்தான் பாமரர்களுக்கு உண்டாக்க வேண்டும். வெள்ளைக்கார முதலாளியின் ஏஜென்டான இந்த செல்லையாவுக்கு ஏழை மாடசாமியின் நிலத்தை அடைய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசை. தனக்கிருக்கும் செல்வாக்கை அதிகமாகவே உபயோகப்படுத்தி மாடசாமியின் நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். மன்னிக்க வேண்டும், ஆக்கிரமித்ததை என்னால் நிரூபிக்க முடியும். நிலத்தை விற்பதாக ஒப்புக்கொண்டு என் கட்சிக்காரரிடம் 200 ரூபாய் முன்பணம் வாங்கியிருக்கிறார் மாடசாமி. இதோ கடன் பத்திரம். கடன் பத்திரம்? எஸ், ஆன் டிமாண்ட் ப்ராமிசரி நோட். அதை நீங்கள் நன்றாக படித்தீர்களா? ஓ எஸ். கோட்டார் முன்னிலையில் இன்னொரு தடவை படித்து காட்டுகிறீர்களா? ஆன் டிமாண்ட் ஐ ப்ராமிஸ் டு பே செல்லையா எ சம் ஆஃப் ரூபீஸ் 200 இன் கேஷ். 200 இன் கேஷ்? எஸ். தட்ஸ் ஆல். எஸ். தேங்க்யூ யுவர் ஆனர். இதுல ஒரு வேடிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும். என் கட்சிக்காரர் கடன் வாங்கியதற்குத்தான் பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறாரே தவிர, நிலத்தை விற்பதற்காக முன்பணம் 200 ரூபாய் பெற்றுக் கொண்டேன் என்று ஒரு வரியாவது எழுதியிருக்கிறாரா? இதை ஏன் அப்பா, சாரி, இதை ஏன் எதிர்த்தரப்பு வக்கீல் அவர்கள் கவனிக்கவில்லை? ஏன் தயக்கம்? பதில் சொல்லுங்கள். எழுதவில்லை. 4 பேர் முன்னால் வார்த்தை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இல்லை இல்லை என்று சொல்கிறார் மாடசாமி. நிலத்தில் நிறைய செலவு செய்திருக்கிறார் என் கட்சிக்காரர். அது சரி. குப்புற தள்ளியது போதாதென்று குழியையும் பறித்திருக்கிறது பணத்திமிர் என்ற குதிரை. இவரான உடையவன் அனுமதியின்றி நுழைந்தவன் செலவு செய்தால் அது எப்படி நியாயமா? பணம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்ற துணிவால் தான் உங்கள் கட்சிக்காரர் இப்படி எல்லாம் செய்திருக்கிறார். மாடசாமி பாவம் ஏழை. அவர் குடும்பத்திற்கு இருக்கும் செல்வமெல்லாம் இந்த நலம் ஒன்றுதான். அதை அந்நியருக்கு எப்படி கொடுப்பார்? ஏன் கொடுக்க வேண்டும்? அதுவும் வெள்ளையரின் தாசரான இந்த சல்லையாவுக்கு எப்படி கொடுப்பார்? கணம் நீதிபதி அவர்களே, தாங்கள் தயகூர்ந்து ஏழை மாடசாமிக்கு நல்ல தீர்ப்பளிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் உங்கள் சாட்சியை கூப்பிடலாம். எஸ் யுவரான. யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. இதோ வந்துட்டேனுங்க. எல்லாருக்கும் கும்பிடுங்க. சின்னையா சௌக்கியங்களா? வீட்டுல அம்மா தான் நல்லா இருக்காங்களா? சத்தியமாக சொல்லுகிறேன் என்று சொல்லும். நீங்க சொல்றபடி சத்தியமா சொல்றேனுங்க. உமக்கு மாடசாமியை தெரியுமா? தெரியுங்க. செல்லையாவ நல்லா தெரியுங்க. இதோ இருக்கிறாரு, கூப்பிட்டுங்களா. மாடசாமி தன் நிலத்தை செல்லையாவுக்கு விற்பனை செய்வதாகவும் அதற்காக 200 ரூபாய் முன்பணம் வாங்கியிருப்பதாகவும் போன மாதம் உம்மிடம் சொன்னது உண்மைதானே? ஆமாங்க. சொன்னபடி மாடசாமி நடக்கவில்லை என்பதும் உண்மைதானே? அதுவும் ஆமாங்க. அதற்காக செல்லையா உண்மை பஞ்சாயத்து பேச அழைத்ததும் உண்மைதானே? இதுக்கு ஆமாங்க. சரி, நீர் போகலாம். கொஞ்சம் பொறுங்கள். யுவர் ஆனர், நான் சில கேள்வி கேட்க வேண்டும். மிஸ்டர் தர்மநாயகம் பிள்ளை அவர்களே, ஐயா கோர்ட்டிலே பொய் சொல்லக்கூடாது என்பது தங்களுக்கு தெரியுமல்லவா? ரொம்ப தப்புங்க. பாவம் நீங்க பாட்டு கூட சொல்லுவாங்க. ஆமாம், மாடசாமியை உமக்கு எத்தனை வருடமா? என்னங்க இப்படி கேக்குறிய? அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே தெரியுமுங்க. அவருடைய குணம் எப்படி? தம்பி தங்க கம்பிங்க. கடைசியாக நீர் அவரை எப்போது சந்தித்து பேசினீர்? கடைசியா தம்பிய போன வருஷம் திருவிழாவில் பார்த்ததுதானுங்க. போன வருடம் திருவிழாவிலே அவரை சந்தித்தீர்? ஆமாங்க. அதற்கு பிறகு அவரை சந்திக்கவே இல்லை? இல்லை இல்லை. போன வருடம் அவரை சந்தித்தீர்? ஆமாங்க. யுவர் ஆனர் மே நோட் திஸ். ஆமாம், போன மாதம் மாடசாமியை சந்தித்து ஏதோ பேசியதாக சற்று முன் சொன்னீரே. ஆமாங்க. என்ன ஆமாங்க? உண்மையை சொல்லும். மாடசாமியை போன மாதம் சந்தித்தீரா? இல்லைங்க. போன வருஷம் திருவிழாவுக்கு அப்புறம் தம்பி ஊர்லயே இல்லைங்களே. இன்னைக்கு தானே பாக்குறேன். பிறகு ஏன் அப்படி போய் சொன்னீர்? நான் என்னங்க பண்றது? பெரிய ஐயா எது கேட்டாலும் ஆமான்னு மாட்ட விட்டுது. பெரிய ஐயா தான் கேள்வி கேட்பாருன்னு சொன்னீங்க. இப்ப சின்ன யூக்க பூந்து மடக்கு மடக்குன்னு மடக்குறாரு. ஆமாம், நீர் பெரிய மனிதராயிட்டு கோர்ட்டில இப்படி எல்லாம் பொய் சொல்லலாமா? பொய் சொல்றது ரொம்ப பாவமுங்க. என்னங்க பண்றது? செல்லையா தொக்கி போடுற துறையோட சேர்ந்துகிட்டு சுத்துறவரு. அவர் பேச்ச கேட்கலன்னா ஊர்ல இருக்க முடியாது. பெரிய ஆபத்துல வந்து விட்டு வாருங்க. சரி, நீ போகலாம். சரிங்க. யுவர் ஆனர்,
இந்த ஒரு சாட்சி என்னால அப்பீல் பண்ண முடியாது. ஆமாங்க, ஒரு சந்தேகங்க. ஐயா பெரிய தேசபக்தர்னு சொல்லிக்கிறாங்க. தேசபக்தினா என்னங்கய்யா? அத பத்தி என்ன சொல்றது? அப்படி பார்க்க போனா நீ ஒரு தேசபக்தன் தான். நானுங்களா? ஆமா, உன்னுடைய ரெண்டு காணி நிலத்தை காப்பாத்துறதுக்காக நீ பாடுபட்டேன். 2000 மைல் அகல நீளமுள்ள நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக நான் பாடுபடுறேன். இதுதான் தேசபக்தி. அப்படிங்களா? அப்ப நானும் நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. பலே பலே, உன்னை போல வீர செல்வங்கள் தான் இப்ப நாட்டுக்கு தேவை. தம்பி, நீயும் என் கூட தூத்துக்குடிக்கு வர்றியா? அங்க எனக்கு உப்பளம் இருக்கு, அதையும் கவனிச்சுக்கலாம், நாட்டுக்கும் தொண்டு செய்யலாம். என்ன சொல்ற? வரேனுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வா.